வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்து புரட்டாசி மாச சிறப்பு பதிவா வந்து சங்கு சக்கரம் நாமம் பதிச்ச விளக்குகளை தான் பார்க்க போறோம். சங்கு சக்கரம் அப்படின்னாலே பெருமாளோட உருவம் தான், அத அது அதுவும் சங்கு சக்கரமும் நேர்தான், அதாவது ரெண்டுமே சரிக்கு சமமானது. அதனாலதான் வந்து சங்கு சக்கரம் வச்சிருக்கிற விளக்கு ஏத்துறதே ரொம்ப விசேஷமா நம்ம பாக்குறோம். அதுவும் இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வழிபாடப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏத்துறது ரொம்பவே விசேஷமா நினைச்சு நிறைய பேர் வாங்குறாங்க. சோ அவங்களுக்கான பதிவு தான் இது. நம்மளுடைய விளக்கு கடையில என்னென்ன மாடல்ல எல்லாம் சங்கு சக்கர விளக்கு இருக்குன்றத பாக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம ஹேங்கிங் லேம்ப்ல கூட இருக்கு. பெருமாள் மட்டுமே கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லயே சங்கு சக்கரத்தை வந்து ஹேங்கிங் லேம்பாவே போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நிறையவே இருக்கு. வாங்க இப்ப ஒன்னொன்னா பாக்கலாம். சங்கு சக்கரம் விளக்குல இந்த விளக்கு வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் வாங்கக்கூடியது. ஏன்னா பட்ஜெட் ஓரியன்டாகவும் இருக்கும், விளக்குமே ரொம்ப அழகாக திடமாக இருக்கும். நல்லா ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ அதே சங்கு சக்கரம் வந்து ஆமை மேலே வச்சும் வருது. இது வாஸ்துக்காக மட்டும் இல்லாமல் பெருமாள் வந்து பெருமாளோட அவதாரம் தான் இந்த ஆமையை வடிவம் எடுத்ததுனால இந்த மாதிரி சங்கு சக்கர விளக்கு இதில் மேலே இருக்கிறதையும் ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க. இந்த மாடல் பார்த்தோன்னா அஞ்சு தியா இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் சுற்றி வந்து அஞ்சு தியா வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போ அவைலபிள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த விளக்கு நிறைய பேர் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விளக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு புரியும். சங்கு சக்கரம் முன்னாடி பார்த்தாலும் தெரியும், பின்னாடி பார்த்தாலும் தெரியும். அதாவது ஒரு பக்கம் சங்கு இருக்குன்னா இன்னொரு பக்கம் சக்கரம் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் பார்த்தாலும் நம்மளுக்கு பெருமாளோட சங்கு சக்கரம் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்குது, விளக்கும் நல்லா எண்ணெய் பிடிக்கும், நல்லா அழகாக ஏற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த விளக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா ஓரளவுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய விளக்கு. அந்த விளக்கோட முகப்புலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்னம் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்லா ஆர்டிஸ்டியாக பண்ணியிருப்பாங்க, ஆர்ட் ஒர்க்கோடு இருக்கிற மாதிரி சங்கு சக்கரம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த விளக்கு ரொம்ப காலமாக இருக்குது, ரொம்ப காலமாக இந்த விளக்கு இருக்குன்னாலும் இன்றைக்கும் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய விளக்கு வகையில் இந்த விளக்கை சொல்லலாம். இதுவுமே சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. இதில் பெரிய சைஸுமே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை, இன்றைக்கி வீடியோவில் காட்டுறதுக்கு அது அவைலபிள் இல்லை, பட் வேணும்னா வர வச்சுக்கலாம். இதில் விட பெரிய சைஸுமே இருக்குது. அந்த மாதிரி சங்கு சக்கரத்திலேயே ஒரு முகம் ஏக முகம் வச்ச விளக்கு. இதுவுமே ஆன்டிக் மாடலில் ரொம்ப அழகாக இருக்குது. இது எவ்வளோ அழகான நல்லா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவாலாம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க. இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்ற அளவுக்கு அவங்க அழகழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த விளக்கு வந்து வரப்பிரசாதமாக இருக்கும். இதில் சங்கு சக்கரமும் ஒரே விளக்கில் இருக்கிற மாதிரி, காமாட்சி விளக்கோட பாட்டம் மாதிரி, பட் இது வந்து ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால நல்லா அழுத்தம் திருத்தமாக ஹெவியாக இருக்குது. இது மாதிரி விஷ்ணு விளக்கு லக்ஷ்மி விளக்குன்னுவாங்க பழைய காலத்து விளக்குகளில், கை விளக்கு மாடலில் ரொம்ப அழகாக இப்போ புதுசாக ரீக்ரியேட் பண்ண விளக்கு இது. இந்த விளக்குமே நமக்கு அவைலபிள் இருக்குது. அதாவது பெருமாளோட விளக்கும் லக்ஷ்மி விளக்கும் இந்த ரெண்டு விளக்குமே செட்டாக ஏற்றுவாங்களாம். ஸோ இது வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது மாதிரி இந்த விளக்கு வந்து திருநெல்வேலி கை விளக்குன்னுவாங்க, அப்புறம் விஷ்ணு விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கும் நம்மளுடைய பழைய ட்ரெடிஷ்னல் மாடல், பெருமாளோட நாமம் இருக்கும் அதில். இந்த விளக்கு சங்கு சக்கரம் நாமம் எல்லாமே வச்சு ஒரே விளக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது கால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஹைட்டாக நல்லா இருக்கிற மாதிரியான விளக்கு. அடுத்து சங்கு சக்கரம் நாமத்தோட நல்ல பெரிய விளக்கு, ஓரளவுக்கு நல்ல பெரிய விளக்கு.
நிறைய எண்ணெய் விட்டு அழகாக ஏற்ற முடியும். அல்லது உருளி மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய விளக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது குத்து விளக்கு மாடலில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் விளக்கு. இது நல்ல பாட்டம் வந்து கீழே வந்து கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஹெவி, நல்ல வெயிட்டாக அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. அதுலேயே இன்னொரு மாடல், இதில் நம்ம சங்கு சக்கரம் மட்டும் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது நாமம் சேர்த்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இந்த விளக்குமே வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது. ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆன்டிக் மாடலில் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து கப்பு மாதிரி வந்து நடுவில் அந்த தண்டுமே வந்து அவ்வளோ ஹெவியாக நல்லா கொடுத்துருப்பாங்க. மேலே அஞ்சு முகம், அதுலேயும் சங்கு சக்கரம் வச்சு இருக்குது. ஹேங்கிங் விளக்குலேயே நல்ல பெரிய விளக்கு அப்படின்னா இந்த விளக்கை சொல்லலாம். அழகாக சங்கு சக்கரம் வச்சு பெருசாக நல்லாயிருக்கும். கீழேயுமே வந்து ஒர்க்கு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. விளக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் நம்ம தொங்க விடலாம். செயின் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஒரு அடி ரெண்டு அடின்னு இல்லாமல் எத்தனை அடி வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு. அந்த எண்ணெய் ஊற்றுற பார்ட் கூட ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஆன்டிக் மாடல்ன்றதுனால எல்லா இடத்துலையுமே ஒர்க் இருக்கும். இந்த விளக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸ். கீழே அஞ்சு முகம் இருக்கும், மேலே வந்து அஞ்சு தியா இருக்கிற மாதிரி தனித்தனியாக அகல் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. இதிலேயே காமாட்சி விளக்குலேயும் நம்மளுக்கு சங்கு சக்கரம் நாமத்தோடையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிக்கிறது ஒரு சாம்பிள் மாதிரி தான். இது வந்து நீங்கள் சங்கு சக்கரம் நாம சங்கு சக்கரம் விளக்குன்னே போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நிறையவே வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட இந்த விளக்கெல்லாமே வாங்கிக்கலாம். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.